ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க களைஞ்சிட்டு. இப்போ பச்சரிசி ஊறி ரெடியா இருக்கு. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சுத்தம் செஞ்ச தூதுவளை இலைகள் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. 2 இல்லை 3 காஞ்ச மிளகாய், இது உங்க கார அளவுக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதையெல்லாம் முதல்ல போட்டு அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா அரிசியை போட்டு அரைச்சிக்கலாம். தோசை கொஞ்சம் சாஃப்டாக வரதுக்காக நான் 1/4 கப் அளவுக்கு சாதம் ஆட் பண்ணுறேன். இதுக்கு பதில் நீங்கள் 1/4 கப் அளவுக்கு அவலை ஊற வச்சு கூட நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். அரைச்சி இதை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கோங்க. இதை இப்போ நல்லா மூடிட்டு புளிக்க வச்சு எடுத்துக்கலாம்.